வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கவரை வச்சு மாடி தோட்டம் அமைக்கிறீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஃப்ரிட்ஜு கவரை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜு எங்கேருந்து வாங்கணும்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃப்ரிட்ஜு ஸ்டோரில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வரக்கூடிய பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்குறதுக்கு அங்கே டீலர் வருவாங்க. இப்போ அந்த டீலரோட நம்பர் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் மேனேஜர்ட்டையோ அங்கே உள்ள செக்யூரிட்டியோ கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த டீலரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கலாம். நாகர்கோவில் இருக்கிறவங்க மட்டும் இந்த டீலரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீலர்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ ஆக்கர் கடையில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சென்னையில் வந்து காயெல்லாம் கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடைகள்லேயும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கவர் வந்து கிடைக்கும். நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கால் இருக்கிற மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜு கவரை நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி சின்ன மெல்லிசான கம்பு இருந்தால் கூட உங்களுக்கு இதுக்கு உள்ள கீழ்பகுதியில் வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சு கூட நீங்கள் இந்த காலோட சேர்த்து கட்டினீங்கன்னா பந்தல் காய்களை உங்களுக்கு கடத்த வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன கம்பு இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய கம்பு இருக்குது அப்படின்னா கூட அந்த வெளிப்பகுதியில் வச்சு கட்டலாம். அந்த பாருங்கள், நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி வெளிப்பகுதியில் ஃப்ரிட்ஜுக்கு வெளிப்பகுதியில் வச்சு நான் கை வச்சு கட்டியிருக்கிறோம். பாருங்க, பந்தல் காய் உங்களுக்கு கடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது துரு இல்லாத ஃப்ரிட்ஜாக வந்து பார்த்து ஃப்ரிட்ஜ் கவராக பார்த்து வாங்குங்க. கூடிய மட்டும் துருவு இல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் கடையில் கேட்கும்போது டோர் இல்லாத உள்ள எந்த பாக்ஸும் இல்லாத எம்டி கவராக கேட்டு வாங்குங்க. இப்போ நீங்கள் டோரோட உள்ள ஃப்ரிட்ஜ் கவரை வந்து அந்த மீன் பிடிக்கிறவங்க மீன் விற்கிறவங்க வந்து அதில் ஐஸ் போட்டு மீனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை வந்து வாங்குகிறாங்க. அடுத்து நம்ம மாடி தோட்டத்துக்கு டோர் தேவையில்லை, டோர் இல்லாத எம்டி கவர்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு விலையும் கொஞ்சம் குறவாக இருக்கும். இப்போ தீபாவளி முடிஞ்சதுனால உங்களுக்கு நிறைய கவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜு கவர் வாங்கிட்டீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஃப்ரிட்ஜு கவரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வந்து ஒரு 12.5 கிலோ இருக்கும். பாருங்க, உள்ளே இது மாதிரி எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதில் வந்து இருக்கிற ஒயர், சில ஃப்ரிட்ஜில் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் கலத்தி எடுத்துருங்க. முழுவதும் ஒரு ஒயரும் இல்லாமல் இப்படி எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு சில ஃப்ரிட்ஜில் பின்னாடி வந்து வாங்கும் போதே வந்து ஹோல் இருக்கும். பாருங்கள், இதில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற ஃப்ரிட்ஜு கவரில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் இதில் மண் கலவை ரெடி பண்ணி போட்டு நீங்கள் மாடி தோட்டம் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோல் அதில் போடணும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓட்ட போடுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு ஒயர் கட்டை, ஒரு சின்ன கம்பி, பாருங்கள் ஸ்க்ரூ டிரைவர், ஒரு பெரிய திக்னஸ் உள்ள ஒரு கம்பி. பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு தெர்மாஸ்டாட் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஹோல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இறங்கும் இல்லை. நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டு அந்த மாதிரி கிராஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அதில் வந்து ஓட்ட விழுந்துடும். பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் ஓட்ட போட்டு வச்சுருந்த ஃப்ரிட்ஜை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு ஹோல் வந்து வந்துடுது. இப்போ நீங்கள் லைட்டை வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு பெரிய கம்பியை வச்சு உள்ளே நீங்கள் நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெரிய அளவில் உங்களுக்கு ஹோல் வந்துடும். இப்போ நீங்கள் மாடி தோட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஊற்றுற தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு ஹோல் கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான அந்த ஃப்ரிட்ஜு கவர் வந்து உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி பண்ண ஃப்ரிட்ஜை மாடியில் வைக்கும்போது இந்த மாதிரி கீழே அரை செங்கல் வைங்க. ஒவ்வொரு கால் பகுதிக்கும் 2 அரை செங்கல் வச்சு 8 செங்கல் தேவைப்படும் ஒரு ஃப்ரிட்ஜ் நீங்கள் வைக்கிறதுக்கு. ஏன்னா முழு செங்கல் அப்படின்னா உங்களுக்கு மாடியில் வந்து கனம் அதிகமாகும். அதனால் நீங்கள் அரை செங்கல் வச்சு, இப்போ கொஞ்சம் உயரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வழியில் தண்ணீரும் சீக்கிரம் காஞ்சி போகும், உங்களுக்கு மாடியை சுத்தம் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கவரை செங்கல் மேலே வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே இதில் வந்து புல் வந்து போட்டு வச்சுருக்குறோம். இந்த இதில் வந்து நான் அருகம்புல் காஞ்ச புல்ல வந்து போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போட வேண்டாம், இந்த லேயருக்கே நீங்கள் வந்து போடுங்க.
ஏன்னா இது வந்து ஆழம் ரொம்ப உங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால மண் நீங்கள் வைக்கிற செடிக்கு வந்து வேறு விடக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் எந்த அளவுக்கு அந்த இடத்துல மாத்திரம் நீங்கள் காய்ந்த இலைகளையோ இந்த மாதிரி புல்லோ கூட போட்டுக்கலாம். போட்டுட்டுங்க பாருங்கள், அரை பகுதிக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் மண் போட்டு வச்சாலே போதும், உங்களுக்கு தாராளமாக செடி நல்லா வளரும். பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மண் கலவை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தண்ணி விட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விதைகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செடி வளரும். இங்கே காய்ஞ்ச இலைகள் அதுக்குள்ள மண் கலவை போடும்போது மண்ணோட கூட வீட்டில் நம்ம தயாரிக்கிற கம்போஸ்டை நீங்கள் போட்டு கலந்து மண் கலவை தயார் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட மாடி தோட்டம் சிறப்பாக வளரும். தேங்க்யூ வியூவர்ஸ், பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.